பிடிக்கும். பிரியாணி வந்து எல்லாருமே பிடிக்கும். பிரியாணினா உசுறு, பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணின்னு சொன்னீங்களா எங்க வருவோம் அது வரும். மனைவி எப்படியோ அது மாதிரி எனக்கு பிரியாணி. இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் ஆவடி நின்று வரேன். அது பிரியாணினாலே அது ஒரு சம பெரிய சந்தோஷம். பிரியாணி சாப்பிடுறதுனால புத்துணர்ச்சி கிடைக்குது. எங்க பிரியாணி வந்தாலும் சாப்பிடுவோம். காரணம் சோறு தான் முக்கியம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாம்பு பிரியாணி, பாட் பிரியாணி, கில்லி பிரியாணி. 4 ரூபாய் பாருங்க. தர்ணமல் சிறான வசன. அப்படியே சும்மா அச்சி தூக்க வாசனை. அப்படி இருந்தாங்க பிரியாணினா. அது ஒரு எமோஷன், கைண்ட் ஆஃப் எமோஷன். சிக்கன் பிரியாணினாலே ஃபீவர் வந்தா சாப்பிடுவேன் நிறைய. எனக்கு சரியாயிடும். பிரியாணி பிரியாணி தான். எதை கூடயும் மேட்ச் பண்ண முடியாது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதெல்லாம் பார்த்தா உணர்வு தானா சாப்பிடணும் போல வரும். மூலக்கடை பிரியாணி நல்லா முக்கி முக்கி சாப்பிடுவோம். அப்படியே பீஸ் வந்து எடுத்த உடனே அப்படியே உதறணும். அந்த பிரியாணி கூட வெங்காயம் தயிரையும் போட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதோடைய சாப்பாடே வேற. இட்லி தோசையே பெருநாளில் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற நிலைமை மாதிரி இப்போ இட்லி தோசை ரெகுலரான ஒரு உணவாக நம்ம வீடுகளில் தான் மாறி இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பிரியாணியும் மாறி இருக்குன்னு சொல்லணும். பிரியாணி அப்படின்னா சண்டேஸில் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைனா வந்து ஃபெஸ்டிவல் டைம்லாம் தான் கிடைக்கணும்னா ரம்ஜானா மட்டும்தான் பிரியாணி கிடைக்கும் அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி இப்போ ரெகுலராக நம்ம காலையிலனா பிரியாணி, மதியானனா பிரியாணி, நைட்னா பிரியாணி அப்படின்னா பிரியாணினா எமோஷன். எப்போ நீங்கள் பிரியாணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி மக்களோட மனநிலையை வந்து மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ பிரியாணி அப்படின்றது வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பேம்போ பிரியாணி, பீஃப் பிரியாணி அப்படின்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. எக்கச்சக்க ரைஸ்லையும் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அரசியல் கூட்டங்களுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா கூட உங்களுக்கு பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூட்டங்கள்லாம் நடக்கும்போது அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்து பிரியாணினாலே உண்டாகுது. அங்கே வந்து பிரியாணி அண்டாவாக காணோம், இல்லை அதுக்காகவே மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் பிரியாணியோட எக்ஸ்டென்ஷன் ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ பேசும்போதே தெரியும் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணியை பற்றி தான் மக்கிட்ட கேட்க வரோம். பிரியாணி பிடிக்கும். பிரியாணி யாருங்க பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பிரியாணினா உசுறு. பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என் பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்க்கா. இது பிரியாணினாலே அது ஒரு சம பெரிய சந்தோஷம்க்கா. பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணின்னு சொன்னீங்களா எங்க வேணா வரும் அது வரும். பிரியாணி சாப்பிட்டா மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். சாப்பிட்டு தூங்கினா வீட்டில் நிம்மதியாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு தூங்கினாலே எங்க பிரியாணி கூட சாப்பிடுவோம். காரணம் சோறு தான் முக்கியம் நமக்கு. தமிழ்நாட்டில் எங்கே பிரியாணி போட்டு சாப்பிடுவீங்க. இப்போ கூட இன்னைக்கு கூட சாப்பிட்டுதான் வந்தேன் சிக்கன் பிரியாணி. அவ்வளோ ஃபீலு சிக்கன்னாலே. மனைவி எப்படியோ அது மாதிரி எனக்கு பிரியாணி. பிரியாணி நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 hours நல்லா ஸ்டாமினா அப்படியே இருக்கும். அதுதான் பிரியாணி. பிரியாணி சாப்பிட்றதுனால ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஃபீவர் வந்தால் சாப்பிடுவேன் நிறைய. எனக்கு சரியாயிடும். அந்த பிரியாணியில் அந்த கறியை போட்டு சாப்பிட்டா தான் அங்கே டேஸ்ட்டு. மற்றபடி இது கறி வத்து சாப்பிட்றதெல்லாம் சக்க மாதிரி இருக்கும். பிரியாணியில் உங்களுக்கு என்ன பிரியாணி நான் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மட்டன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி, மட்டன், சிக்கன் பிரியாணி வந்து பீஃப் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி தான். எப்படினாலும் ஒரு 2 plate பிரியாணி வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் ஏஞ்சி வெளிலவே வருவேன் நான். அப்படியே அள்ளி சாப்பிடும் போதே அது ஒரு பெரிய சந்தோஷம்க்கா. அப்படி சொல்கிறது அப்படியே மனசெல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே போய் ஜில்லி ஜில்லுன்னு அப்படி இருக்கும்க்கா. மட்டன், ப்ரான், ஃபிஷ்ஷு எது இருக்கோ இல்லையோ சிக்கன் பிரியாணி தான் பெஸ்ட்டு இருக்கிறதுல. அது ஒரு எமோஷன், கைண்ட் ஆஃப் எமோஷன் சிக்கன் பிரியாணினாலே. ப்ரான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரான் பிரியாணிக்கு. தொட்டுக்க வந்து சிக்கன் 65, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் பக்கத்தில் இருந்தால் தான் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப்பிடுவேன். அது சாப்பிட்ட உடனே நிம்மதியாக இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் அப்படி நின்று வரேன். ஏன்னா இந்த பிரியாணி ரொம்ப எனக்கு பிடிக்கும். தினம் தினமும் 5 மணிக்கெல்லாம் இந்த ஒரு நிறைய வாட்டி வந்திருக்கேன் இந்த பிரியாணி சாப்பிடணுன்னு சொல்லி. எந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கிறது வந்து மட்டன் தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாம்பு பிரியாணி, பாட் பிரியாணி, கில்லி பிரியாணி. ஒரு பீஸும் லைக் பண்ணி சாப்பிட வேண்டிய பிரியாணி மட்டன் பிரியாணி தான். சிக்கன் இல்லாத பிரியாணி எந்த ஊரில் சாப்பிட முடியும்? வெஜ் பிரியாணிலாம் கண்ணில் கூட பார்க்க முடியாது. கண்ணில் பார்த்தாவே ஹர்ட் பண்ணிடணும். அதெல்லாம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதெல்லாம் பார்த்தா உணர்வு தானாக சாப்பிடணும் போல வரும். எங்களுக்கு எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி தான் பிடிக்கும். புதினா மல்லித்தலை அதிகமாக சேர்த்து செய்வாங்க பிரியாணி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் எந்த பிரியாணிலாம் இல்லை, எல்லா பிரியாணியும் பிடிக்கும். வீட்டில் அழுது புரண்டு என்னது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறது தான். 4 rupees பாருங்க. தர்ணமல் சித்திரான வசனை. அப்படியே சும்மா அச்சி தூக்க வாசனை. அப்படி இருந்தாங்க பிரியாணின்னா. மட்டனில் வந்து பாய் வீட்டில் தம் பிரியாணி போட்டு பெரிய பெரிய பீஸாக போட்டு அப்படியே பீஸ் வந்து எடுத்த உடனே அப்படியே உதறணும். உதிர உதிர எடுத்து லைட்டாக சாப்பிட்டு அந்த பிரியாணி கூட அந்த வெங்காயம் தயிரையும் போட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அதோடைய சாப்பாடே வேறு. பிரியாணி வந்து சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுலாம் நிறையா சொல்கிறாங்கல்ல, அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களால் சாப்பிட முடியல அந்த இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பாடி கண்டிஷன் ஃபுட் பாய்சன் ஆகலாம். 99% யாருக்கும் எதுவும் வர்றதில்லையா? இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட முடியாதவங்க வயிற்றுச்சல்ல கலப்பி விடுறது எல்லாம் அப்படி கூட இருக்கலாம். பிரியாணி பற்றி தப்பாக சொல்லானா அவன் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டான். ஒரு சில வெஜிடேரியன் இருப்பானுங்க, அவனை நல்லா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பிரியாணியை தப்பாக சொல்லுவானுங்க. வேணும்னே சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் எதுதான் சாப்பிட்றது? இருக்கிறது ஒரு லைஃப் சாப்பிட்டு போக வேண்டியதான் என்ன அப்புறம்.